ராக்கெட் ராஜா கைது எதிரொலியாக நெல்லை மாவட்டம் வடக்கு சாலையத்தில் அரசு பேருந்துக்கு தீ வைப்பு. அந்த பகுதி முழுவதும் பதட்டம் நீடிப்பதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை நெல்லை சந்திப்பிலிருந்து நெல்லை மாவட்டம் வடக்கு தாளையத்திற்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த பேருந்து வடக்கு தாளையத்திற்கு உள்ளே சென்று திரும்பிய பொழுது இரண்டு மர்ம நபர்கள் பேருந்து ஏறி ஓட்டுநர் பரமசிவத்திடம் கத்தியை காட்டி மிரட்டி பேருந்தை நிறுத்த கூறியுள்ளனர். பயணிகளை இறக்கிவிட்டு பேருந்தின் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு ராக்கெட் ராஜாவை விடுதலை செய்ய வேண்டும் என கோஷங்களை எழுப்பியும் சுண்டு காகிதங்களை வீசிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். உடனடியாக பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் சாலையத்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அருகில் உள்ள தனியார் சிமெண்ட் தொழிற்சாலைக்கான தீயணைப்பு வாகனம் மற்றும் பாளையங்கோட்டை தீயணைப்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இதில் பேருந்து முழுவதும் எரிந்து நாசமானது. சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் சக்திகுமார் தலைமையில் போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் குறித்து சாலையத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். பேருந்துக்கு தீ வைத்த சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ராம்குமார் போகணும் நம்ம நாளைக்கு கூட இது எது இதை மாதிரி இதெல்லாம் போறோம்ல.